வணக்கம் மக்களே, இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மார்வல் அவெஞ்சர்ஸ் பிசி கேம் பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் வெளியிட்ட மார்வல் கேம்ல வேற லெவல் ஹை கிராஃபிக்ஸ் ஆன ஒரு கேம்னா அது இந்த மார்வல் அவெஞ்சர்ஸ் தான். இந்த கேம் வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் ஃபீச்சரிங் ஒரிஜினல் ஸ்டோரி பேஸ் பண்ணி நம்ம ஃபேவரட் அவெஞ்சர்ஸ் கேரக்டர் வச்சு நம்ம விளையாடலாம். நீங்கள் அவெஞ்சர்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, அது இருக்க எல்லா கேரக்டரும் இதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கேம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஏ டே அவெஞ்சர்ஸ் டேனு சொல்லுவாங்க, அந்த ஓப்பனிங் செலிப்ரேஷன் அவெஞ்சர்ஸ் வெஸ்ட் கோஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இது நடந்துட்டு இருக்க அதே சமயத்தில் வந்து இந்த ஹெலி கேரியரில் வந்து ஒரு வெடி விபத்து கிறிஸ்டல் ரியாக்டர் வந்து வெடிக்குது. எல்லாரும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அதுக்குள்ளே ஹெலி கேரியர் வெடிச்சு நாசமாக முழுகிறது தண்ணிக்குள்ளே. இதை பார்த்துட்டு மக்களும் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவெஞ்சர்ஸை போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அவெஞ்சர்ஸும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உலகத்தை காப்பாற்றுறதுக்காக கவர்மெண்ட் எய்ம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குது. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் இல்லை இந்த எய்ம்ன்ற அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர் ரோபோட்ஸ் உருவாக்கி உலகத்தில் காப்பாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு 5 வருஷம் தான் நீடிக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் எதிர்க்க ஒரு ஆள் இல்லைனா எல்லாம் ஆடுவாங்கல்ல, அது மாதிரி தான் எய்ம் வந்து அந்த சூப்பர் ரோபோட்ஸ் வச்சு எல்லா மக்களையும் அடிமைப்படுத்துறதாக பார்க்குது. இதே டைமில் நம்ம அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்க எல்லாரும் கிரவுண்ட் கீழே இருக்காங்க, அண்டர் கிரவுண்டில். அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது, அதாவது ஒரு பேச்சுவார்த்தையான சண்டை தான். இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்க அதே கட்சியில் பார்த்தீங்கன்னா கமலா கான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், மார்வல் தெரிஞ்சவங்க. அவங்க வந்து ஒரு அவெஞ்சரோட பெரிய ஃபேன். இவங்க இந்த ரோபோட்ஸ்லாம் பண்ணுற அட்டுழியத்தை பார்க்காம கமலா கான் கிளம்புறாங்க நம்ம எர்த் மைட்டியஸ்ட் ஹீரோஸ் எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக. இந்த கேமில் வந்து நம்ம வந்து கமலா கான் கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு நம்ம விளையாட முடியும். கமலா கான் மட்டும் சும்மா இல்லை, அவங்களுக்கும் சம பவர் இருக்குது. இந்த எலாஸ்டிக் கேர்ள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு வேற லெவல் பவர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமில் வந்து நம்ம விளையாடுற கேரக்டர் அதாவது அவெஞ்சர்ஸ் கேரக்டரில் அதுக்கு வந்து டன்ஸ் ஆஃப் அவுட் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 8 இயர்ஸோட மார்வலோட எல்லா கலெக்ஷனும் இதில் வந்து விளையாடலாம். இந்த கேம் வந்து நம்ம வந்து சிங்கிள் பிளேயராகவும் விளையாடலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்துட்டு விளையாடலாம். அப்புறம் நமக்களே மறுபடியும் கமலா கான் எல்லாரையும் ஒரு கேரக்டராக சேர்க்குற மாதிரி இந்த ஸ்டோரி லைன் போவோம். அதே மாதிரி எல்லாரும் ஒரு ஒருத்தராக சேர்த்து கடைசியில் மொத்த பேரும் அவெஞ்சர்ஸ் சேர்த்து மைட்டிஸ்ட் ஹீரோஸ் மொத்த பேரும் சேர்த்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அந்த ஒரு டைலாக் சொல்லி முடிப்பாங்க. இந்த கேம் வந்து என்ன கேட்டிங்கன்னா வேற லெவல் நல்ல கேம் தான் சொல்வேன். ஏன்னா இது வரைக்கும் வந்த கிராஃபிக்ஸ்லேயே ஹை லெவல் கிராஃபிக்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நிறைய டெக்னீஷியன்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாருமே வந்து பின்னாடி வந்து வேலை செஞ்சுருக்காங்க. பார்ப்போம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து யூடியூப்ல போனீங்கன்னா மார்வல் அவெஞ்சர்ஸ் போட்டிங்கன்னா நிறைய கேம்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் போடுறாங்க நிறைய கேமர்ஸ் வந்து பாருங்கள் மக்களே. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் மக்களே. டடா, பாய், ஸ்ப்ரெட் லவ்.